அரிசியின் விலை இவ்வளவு அதிகரிக்குமா? கரூர் ஜேம்ஸ் உறுதிப்படுத்த எச்சரிக்கை. இலங்கையில் எதிர்காலம் மிகவும் ஆபத்தானது, சாப்பிடாமல் உயிரிழக்கும் அபாய நிலை. இலங்கையில் மோசமாகும் பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடு, வெளியாகியுள்ளது தகவல். கொழும்பை அண்மித்த பகுதிகளில் சிறுவர்களிடையே பரவும் காய்ச்சல், வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. தனியார் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கொஷல் போயாவை உள்ளிட்டு 173 கைதிகள் விடுதலை. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் தற்போது 1 கிலோ அரிசி 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையாகி வருகின்றது. இந்த நிலையில் அடுத்த சில வாரங்களில் அரிசியின் விலை 400 ரூபாவை தாண்ட வாய்ப்புள்ளதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களின் விலைகளை விண்ணை தொடுகின்றன. குறிப்பாக அரிசி விலை 400 ரூபாவை தாண்ட வாய்ப்புள்ளது. எதிர்காலம் மிகவும் ஆபத்தானது, இலங்கை மக்கள் ஒவ்வொருவரும் சாப்பிடாமல் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமகன் ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, பொருட்கள் பற்றாக்குறை, விலை அதிகரிப்பு போன்றவற்றால் இலங்கை மக்களின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் சிதைவடைந்து வருகின்றது. இது தொடர்பில் எமது குழுவினர் பொதுமக்களின் கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். நாளுக்கு நாள் பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கை வாழ் மக்கள் வாழ்வதா சாவதா என்ற போராட்டத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். எரிபொருள் வரிசை, எரிவாயு வரிசை, அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசை என்று தினம் தினம் வரிசைகள் அதிகரித்து வருகின்றன. அத்துடன் விலை உயர்வு, பற்றாக்குறை என்ற காரணங்களினால் உயிர்கள் பறிபோகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மருந்து தட்டுப்பாடு காரணமாக உயிர்கள் பறிபோகும் அபாய கட்டத்திலேயே இலங்கை உள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை. இதனால் அரசாங்கத்திற்கு எதிரான பொதுமக்களின் எதிர்ப்புகளுக்கும் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதுடன் அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான கோஷங்களை பொதுமக்கள் முன்வைத்து வருகின்றனர். எதிர்வரும் நாட்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நாட்டில் எரிபொருள் வரிசைகள் மேலும் நீடிக்கும் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. நேற்று நிலவரப்படி 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 10,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சுமார் 350 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 800 மெட்ரிக் டன் டீசல் என்பன உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த அளவுக்கு அன்றாட தேவைகளுக்கு போதுமானதாக இல்லையென அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கடன் உதவியுடன் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிச் செல்லும் கப்பல் நாளை இலங்கை வரவுள்ள நிலையில் ஒரு டீசல் அல்லது பெட்ரோல் தாங்கியொன்று கூட இலங்கைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்படவில்லை. இதனிடையே லிட்ரோ எரிவாயு நிறுவனம் இறக்குமதி செய்த எரிவாயு தாங்கிக்கு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த முடியாத காரணத்தினால் நேற்று 6வது நாளாக கப்பலின் எரிவாயு தரை இறக்கும் பணி மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களிலும் காய்ச்சலால் பாதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை இந்த நாட்களில் அதிகரித்து வருகின்றது என சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் முன்பள்ளி சிறுவர்கள் மத்தியில் இந்த அறிகுறிகள் வேகமாக காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீமால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அந்த நிலை விரைவாக பரவக்கூடும் என்பதால் அவர்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இயற்கையான திரவ உணவு மற்றும் ஓய்வு கொடுப்பதன் மூலம் நோயாளி விரைவில் குணமடையலாம் எனவும் குறிப்பிட்ட அளவிலேயே பாராசிட்டமோல் மருந்தை வழங்க வேண்டும் என மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர். இங்குள்ள முக்கிய அறிகுறிகள் காய்ச்சல், உடல்வலி, இருமல் மற்றும் சளி என்பனவாகும். நாங்கள் பார்த்த சில குழந்தைகள் காய்ச்சலுடனும் பொருத்தமாகவும் இருந்தனர். சளி, இருமல், காய்ச்சல் வந்தால் கோவிட் என்று நினைத்து கொண்டோம். ஆனால் இந்த நாட்களில் காய்ச்சல் பரவ ஆரம்பித்துள்ளது. எனவே இதுகுறித்து விழிப்புணர்வுடன் செயற்படுவது நல்லது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி, கை கழுவுதல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். வகுப்பில் குழந்தைகள் முகக்கவசம் அணிந்தால் நன்றாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பு உள்ளிட்ட நகர்பகுதிகளில் பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நுகர்வோர் தங்களது உணவு தேவைகளை பெற்றுக்கொள்வதில் கடும் சிக்கல் நிலையை எதிர்நோக்கியுள்ளனர்.
தற்போது தொடரும் நெருக்கடி எரிவாயு தட்டுப்பாடு பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் 60% உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோலே எரிவாயு, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத காரணத்தால் 60% ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசில் சம்பத் தெரிவித்துள்ளார். எனவே தனியார் மற்றும் அரச பணியாளர்கள் வீடுகளிலிருந்து உணவுகளை கொண்டு வருமாறு உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொஷன் போயாவை முன்னிட்டு 173 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படவுள்ளனர். நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவின் பரிந்துரையின் பேரில் இந்த கைதிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி அபராதம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக 141 கைதிகளையும் 14 நாட்கள் குறைக்கப்பட்டதால் 32 கைதிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மகர, நீர்கொழும்பு, வீரவேல, வாரியப்பல, போகம்பரு, அனுராதபுரம், கழுத்துறை, கொழும்பு, மகசீல் சிறைச்சாலை, தல்தின, வடகுரக, பதுளை, மாத்தறை மற்றும் அங்குணகுலபலஷ மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் விடுவிக்கப்படவுள்ளனர். இதேபோலே பொலனறுவை, கேகாலி, மட்டக்களப்பு, முழுநாகரே, பல்லச்சேனை, வவுனியா, யாழ்ப்பாணம், காலி, பல்லேகல மற்றும் திருகோணமலை சிறைச்சாலைகளைச் சேர்ந்த கைதிகளும் விடுதலை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசியின் விலை இவ்வளவு அதிகரிக்குமா? கருஞ்சே சூரிய விடுத்த எச்சரிக்கை. இலங்கையில் எதிர்காலம் மிகவும் ஆபத்தானது. சாப்பிடாமல் உயிரிழக்கும் அபாய நிலை. இலங்கையில் மோசமாகும் பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடு. வெளியாகியுள்ள கொழும்பை அறிவித்த பகுதிகளில் சிறுவர்களிடையே பரவும் காய்ச்சல். வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. தனியார் மற்றும் அரச பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல். விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். பொஷன் போயாவை முன்னிட்டு 173 கைதிகள் விடுதலை.